தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கம். சவுதி அரேபியா தமாமிலிருந்து உங்கள் ஐயப்பன். உறவுகளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 12:10 ஆகுது. 11 மணிலேருந்து மேடம் ஃபோனு, எனக்கு ஒரு 10 ஃபோன் அடிச்சிரு கரெக்டாக. 11, 11:10, 11:20, 11:30, 11:40, 11:40, 12:40. நான் எந்திரிச்சு அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறேன், சைலண்டில் கிடக்கு. ஆஹா, செத்தண்டா சிவனாண்டி அப்படின்ட்டு உடனே ஒரு ஃபோன் அடித்த மரத்துக்கு எடுக்கலை. மாடி 5 நிமிஷம் சென்டர் கழிச்சு, ஏன் என் பையன் என்னாச்சின்னு கேட்டாங்க. நான் இந்தமாரி மொபைல் சைலண்டில் இருந்தது மேம், எனக்கு சைலண்டில் இருந்தால் நீங்கள் வினோத்துக்கு அடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம், 10 மினிட்ஸ் ஐ கோ கம் குவிக்லிங்கிட்டாங்க. நான் சொக்காயெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு வேகமாக வந்துட்டோம். உறவுகளே, மணியை கட்டுறாருங்க. மணி கரெக்டாக 12:12 உறவுகளே. மேடம் வீட்டு வாசலில் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மேடம் வந்த பிறகு போக வேண்டியதாக, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் எல்லா இடத்துல லீவாக தான் இருக்கும், ஆனால் எங்களுக்கு லீவ் கிடையாது. நான் தான் சொன்னேன், அதனால் எப்போதும் 2 மணிக்கு மேலே வேலை ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் எப்போதும் எதாவது நல்லா சமைச்சு சாப்பிட்ருவோம். இன்றைக்கி என்னென்னு தெரியல, நல்லா படுத்து தூங்கிவிட்டோம். ஒன்றும் சமைக்கவே இல்லை, காலையில் சாப்பிடவே இல்லை, மத்தியானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. மேடம் எங்கே போகிறாங்க இதில் அழைச்சி விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் எதாவது ஐடியா பண்ணுவோம். போயிட்டு வந்துடுறாருங்க. மேடம் எங்கே போகிறாங்கன்னு தெரில. மணி வந்து பார்த்திங்கன்னா 12:51 ஆகிட்டு நாம் இங்கே இறக்கி விட்டுருக்கோம் நம்ம மேடம்மை. ஆமாம், இது வந்து என்னடா ஏப்பான்னு கேட்குறீங்களா, இது ஒரு பியூட்டி பார்லர் சலூன். ஆமாம், இறக்கி விட்டுருக்கா. 1 மணி நேரம் கழிச்சு வா, நீ ரூமுக்கு போகிறா இருந்தாலும் போ, இங்கே வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணிட்டாங்க. அது ரூமுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், அங்கேயே உட்காந்துதான் இருக்க போகிறேன். அது இங்கேயே காரை எங்கேயோ ஓரமாக ஒரு மரத்தடியில் போட்டுட்டு அழகாக உட்காந்துடுறேன். இந்த இருக்க ஒரு மரத்தடி இப்படிக்காக போட்டுருவோம். ஆமாடி, மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுது. நமக்கு ஃபோன் வந்துடுச்சு, மேடம் அடிச்சிட்டாங்க. அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறோமா இல்லை எங்கே போகிறோன்னு தெரியலை, பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். உறவுகளே, இன்னும் சாப்பிட வேற இல்லை, மதியம் காலையிலேருந்தே சாப்பிடல, எந்திரிச்சதே 12 மணி. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:10 ஆகுது. இப்போ தான் வீட்டில் இறக்கி விட்ட மேடம். அடுத்து எங்கடா எப்பா போக போகிறேன்னா ரூமுக்கு தான் போக போகிறோம். மேடம் சொய்யா ஐ கோ அப்படின்னாங்க. அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போகணும்னாங்க. எத்தனை மணிக்குன்னு கேட்டேன், 4:00 மேபி அப்படின்னாங்க. நம்ம ரூமில் போய்ட்டு எதுவும் இருந்துச்சுன்னா உள்ளார தள்ளிக்கிட்டு அடுத்து நீ வெள்ளிக்கிழமை வேலையை தொடர வேண்டியதான். இந்த வெள்ளிக்கிழமை கறிச்சோர்லாம் சமைச்சு சாப்பிட்லான்னு இருந்தோம், ஒன்றும் நடக்கலை. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுது. 3:30 தான் எங்களுக்கு இன்றைக்கி மதியான சாப்பாடு. பாருங்கள், நான் எந்திரிச்சதே 12 மணி, எங்கள் மேலே தான் தவறு. என்ன காரணம்னா டெய்லி ஸ்கூலுக்காக நாங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கிறதுனால வெள்ளிக்கிழமை காலையில் நல்லா போடுது தூங்கிட்டோம். கீரை சாம்பார் சாப்பிட்டு வந்துடுறேருங்க உறவுகளை. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 ஆகுது. மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க, நான் வந்து இப்போ டியூட்டிக்கு போக போகிறேன். நீ வெள்ளிக்கிழமை பாருங்கள், எப்போதும் ஹாஃப் டேக்கு மேலே தான் ஒர்க் வரும். இன்றைக்கி காலையிலேருந்து ஒர்க் ஆகுது, 12 மணிலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீரை சாம்பார் சாப்பிட்டா லைட்டாக ஒரு காக்கா குளியல், காக்கா எப்படி குளத்தில் உளுந்து உடனே எந்திரிச்சு வருமோ அதுமாரி நான் போயிட்டு உடனே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. வாங்க மேடம் எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். மணி வந்து பார்த்திங்கன்னா 4:03 ஆகிடுச்சு. நான் முதலாளி அம்மா வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இன்றைக்கி கிளைமேட்டை வந்து பாருங்களேன், மழை வர மாதிரியே இருக்குது. ஆமாம், சரியான கிளைமேட்டாக இருக்குது. இன்றைக்கி வெயிலே அடிக்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வர மாதிரி கிளைமேட்டு தான். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அவென்யூன்னு ஒரு மாலில் என் மேடம் இறக்கி விட்டுருக்கேன். மணி கரெக்டாக 4:20 ஆகுது. 5:30 கம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு நான் கிளம்பிட்டேன். அண்டர் கிரவுண்டில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த வழியாக அவங்க உள்ளார போயிடுவாங்க. இந்த மாலுக்கு தான் உறவுகளை வந்திருக்கேன். அந்த கேரி பவர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு. வெஸ்ட் அவென்யூங்கிறது இந்த மாலோட பேர். சாக்கோ வேல்டுன்னு இருக்கு, அது ஒரு பெரிய எலக்ட்ரானிக்கல்ஸ் கடை. அது கேட் நம்பர் 2. நம்ம மேடம் இறக்கி விட்டுருக்கிறது அண்டர் கிரவுண்டில் இறக்கி விட்டுருக்கோம். ஆமாம், வாங்க சினிமா தேட்டரை போய் பார்த்துட்டு. தேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலுக்கு பேக் சைடில் இருக்குது. நடந்து போனால் ரொம்ப தூரம், அதனால் காரில் போய்ட்டு கொண்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவங்களே நம்ம கார் அங்கிட்ட பார்க்கிங் போட்டு உள்ள தேட்டருக்குள்ளே ஒரு விசிட்டிங் அடிச்சுட்டு வருவோம். ஆமாம், நடுவில் காராக கிடக்கு பாருங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்கு வந்திருக்க கார்கள் தான். ஒரு ஆள் கிராஸ் ஆகி நடந்து போகிறாப்புல, நம்ம அதில் காரை வந்து பார்க்கிங் போடுவேன். ஒரு ஓரமாக இப்படியே போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம தேட்டருக்குள்ளார போய் பார்க்கலாம். 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் இருக்குது. VOX ஜூம் பண்ணுற பாருங்க, சினிமாஸ்ன்னு போட்டுருக்கு பாருங்க. ஆமாம், இது தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்கா, தமிழ் படம் ஓடுதான்னு செக்கிங் போட்டு வரும். நமக்கு 4:20 தான் ஆகுது. மேடம் 5:30 தான் வர சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் டைம் இருக்குது. சினிமா தேட்டருக்குள்ளே போய்ட்டு விசிட்டிங் அடிப்போம். தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். January 5 இந்த படம் ரிலீஸ் ஆகுதா. மேகான் இன் சினிமாஸ் January 5 உள்ள சினிமா தேட்டர் வியூஸ். December 15 அவதார் படம் இங்கே ரிலீஸ் ஆகுதான். December 15 ரிலீஸ் ஆகிட்டு ஆல்ரெடி ஓடிட்டுருக்கு. ஆமாம், அடுத்து என்ன படம் ஓடுதுன்னு பார்ப்போம். படம் இப்போ இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்குங்கிறத ஃபுல்லாக நோட்டீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அவதார், மிட்கேஜ், ஷூட்டிங் வெட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குது, இது என்ன படம்னு தெரியல, போஸ் போட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன படம், தி சுமூர் ஆஃப்ஸ், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பொம்மை படம், எல்லாம் இங்கிலீஷ் டைட்டில்.
சும்மிட் ஃபீவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம், அரபி படம், இதுமாரி படம் தான் இன்னும் இல்லை. நம்ம தமிழ் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையா? நான் போயிட்டு உள்ளே விசாரிக்கணும். ஒரே போஸ்டர் தான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒட்டி வச்சுருக்குறாங்க. ஆமாம், இங்கே ஏதோ வச்சுருக்குறாங்க, என்னான்ட்டு தெரியலை, என்னான்ட்டு பார்ப்போம். கலெக்ட் டிக்கெட், பை ஃபுட்டு, பை டிக்கெட் அண்டு ஃபுட்டு. ஐயோ, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, பேக் டு ஹோம் கொடுத்துட்டு நம்ம வந்துட வேண்டியதான். ஐ திங்க் எல்லாம் ஆன்லைனில் ஃபுட்டு பேப்பர் ஆர்டர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் அண்ட் ஃபுட்டு. நம்ம தேட்டருக்கு இன்சைடு வந்துட்டோம். இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஜூன்ட்டு ஒரு மூணு மூவி போட்டிருக்காங்க. என்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன படமே தெரியல, அதுமாரி படமாக இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. கம்மிங் ஜூன் தான் எல்லாமே. ஆமாம், என்ன தமிழ் படம் இப்போ இல்லையா, நியூஇயருக்கு அப்புறம் தான் இதோ வருதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் என்ட்ரன்ஸ். வாரிசு கம்மிங் ஜூன், வாரிசு படம் ரிலீஸ் ஆகுது. உறவுகளே உறவுகளே, தளபதி படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக. ஆனால் இதில் டேட்டே போடலை, கம்மிங் ஜூன் தான் போட்டிருக்காங்க. எப்போன்னு நான் போய்ட்டு விசாரிச்சுட்டு போகிறேன். சைடு ஏதோ மூணு படம் ரிலீஸ் ஆகும்னு போட்டிருக்கு. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்ம வாரிசு படத்தை விசாரிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஓகே உறவுகளை, தளபதியை நம்ம பார்த்துக்கிட்டே கிளம்பியாச்சு. ஆமாம், எப்போ என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில, நம்ம ரிலீஸ் டேட்டை கேட்டுக்கிட்டு கிளம்பிடுவோம். கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் விசாரிக்கணுமா வாரிசு படம் எப்போ ரிலீஸ்னு கேட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம பார்க்கிங்க போயிடுவோம். நான் போயிட்டு உள்ளார விசாரித்தோம் உறவுகளே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நியூ இயருக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி எப்போ ரிலீஸ்னு சொல்லுவாங்கன்னாங்க. சரின்ட்டு நான் வந்து நம்ம செல்லக்குட்டி இனோவா தேடி போயிட்டுருக்கேன். பார்க்கிங்கில் போட்டு வந்திருக்கேன். ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இருக்கு. ஆமாம், நம்மளை போட்டு தைக்கிடுவாங்க. நாம் தேட்டருக்குள்ளே விசிட் பண்ணிவிட்டு நம்ம மேடம் கூட்டா டக்குன்னு ஓடுற மாதிரி பக்கத்தில் ஒரு பார்க்கிங்கில் வந்து நின்னுட்டோம். மாலில் இன்றைக்கி கிளைமேட்டே பாருங்கள், பக்காவாக இருக்குது. இருங்க, பேக் கேமரா. நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு எழுந்திரிச்சு வெளில வந்தப்போ பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை உறவுகள். இன்றைக்கி வெயிலே அடிக்கலை, என்னான்னு தெரியலை. ஆமாம், ரியாத்தில் மழை பெய்யுதுன்னுட்டு சில உறவுகள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அங்கே அடிக்கிற மழை தான் இங்கிட்டு ரியாக்ஷன் மானம் அப்பா இருக்கான்னு தெரியல உறவுகளே. ஆமாம், ஆனால் குளிருது, நான் வேறு சொக்காய் போடாமல் வந்துட்டேன். இங்கே ஒரு மரம் வச்சுருக்காங்க, மாலுனாலே மரம் வச்சுருவாங்க. இதுலேயும் லைட்டு வச்சுருக்காங்க, பொழுது போனோன்னு தான் லைட்டு போடுவாங்க. மட்டும் இருட்டினதுக்கப்புறம் என்ன லைட்டு என்ன கலர்னு பார்ப்போம். இது என்ன மரம்னு எனக்கே தெரியல, பாருங்கள். எல்லாம் பார்க்க பணமாட்ட மாரி தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் என்ன மரங்கிறது எனக்கு தெரியலை. பேரிச்சை மரம் வகையை சேர்ந்தது போல் ஏதோ ஆண் மரம் மாரி இருக்குது, ஆனால் இது காய் காய்க்கிற மரம் மாரி இல்லை. இந்த மாலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் தான் வச்சுருக்காங்க உறவுகளே. ஆமாம், இந்த மாலை சுற்றி இந்த சைடு வச்சுருக்காங்க, இதாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வரிசலாக லாஸ்ட் வரைக்கும் இருக்குது, எல்லாம் இந்த மரம் தான் வச்சுருக்காங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20 ஆகுது. இன்னொரு 10 நிமிஷத்தில் மேடம் கால் பண்ணிவிடுவாங்க, நம்ம வீடு கிளம்ப வேண்டியதான். மரத்துக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி லைட்டு போட்டுட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தன கலராக இருக்குது, மரத்தில் அந்த லைட்டு போட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு மாலுக்கு போனோம் தஹ்ரான் மாலு, அங்கே மரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் சீரியல் லைட்டு. இந்த லைட்டு மரத்தை இருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் உறவுகளே. இது ஒரு மரம் பார்க்க ஏதோ நம்ம ஒரு பனை மரம் மாரி இருக்குது, மட்டையெல்லாம் சந்தன கலரில் லைட் எரியுது. போன வாரம் நம்ம ஒரு மாலுக்கு போயிருந்தோம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் லைட் எரிய விட்டுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தன கலரு, இந்த சைடு ஒரு மரம் இருக்குது. ஆமாம், எல்லா மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சந்தன கலரு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலு, மாலில் உள்ள மரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங் தான், பக்காவாக இருக்குல்ல. குளூர் தாங்க முடியல உறவுகளே, சொற்று போடாமல் வந்துட்டேன். வேறு தாங்க முடியல உறவுகளே, சொற்று போடாமல் வந்துட்டேன். பாருங்கள் மரத்து லைட்டு, சீரியல் லைட்டு. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நான் காருக்குள்ளார போயிடுறேன், செல்லக்கூட்டி இனோவாக்குள்ளே, குளிர் தாங்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க, நம்ம லைட்டு மரத்தெல்லாம் அப்படியே ரெண்டு சைடும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு மேடம் அழைக்க போகிறோம் உறவுகளே. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளவ நுழைவாயில் இல்லை, டவுனில் உள்ள நுழைவாயில் தான் இருக்காங்க. பாருங்க, நம்ம டவுன் தான் போகிறோம், அண்டர் கிரவுண்டு. இதுக்குள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது மாலுக்குள்ளே போகிறதுக்கு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். சுரங்கப்பாதை, சுரங்க வழி சாலை. ஆமாம், அடுத்து மேடம் வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேற எங்கேயும் போகிறாங்களான்னு தெரியல உறவுகளே. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆமாம், அந்த என்ட்ரன்ஸ் இருக்க காட்டுறேன். ஆமாம், டடன் டடன் டடன், வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். மாலுக்குள்ளாரையும் நிறைய பார்க்கிங் இருக்குது, மாலுக்கு மேலேயும் பார்க்கிங் இருக்குது. என்ன உள்ளார ஒரே இருட்டாக இருக்குன்ட்டு நான் மேலே நல்லா காத்தோட்டமா மரத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இந்த என்ட்ரன்ஸ் தான் உறவுகளே.
இந்த என்ட்ரன்ஸ் தான் உறவுகளே, நான் மேடம்க்கு ஃபோன் அடிக்க போகிறேன், அழைச்சி வீட்டில் விட்டுட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். மணி 5:42 ஆகுது, 5:30 கூப்பிட்டாங்க, 5:30 ஃபோன் அடிப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் 5:42 தான் ஃபோன் அடிச்சிருக்காங்க. நாம் மேடம் ஃபேமிலியை வீட்டில் இறக்கி விட்டுட்டோம், ரூமுக்கு போகலான்னு பார்த்தா மேடம் வெயிட் ஐ கோ அனதர் பிளேஸுங்கிறாங்க. எங்கிட்டு போகிறாங்க என்னன்னு தெரியல உறவுகளே. நான் ரூமில் போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், பார்ப்போம் மேடம் எங்கே போகிறாங்கன்ட்டு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:57 ஆகுது. எங்கடா எப்போ உட்காந்துருக்கேன்னு கேட்டிங்களா, நம்ம மேடம் இன்னொரு மாலுக்கு வந்திருக்காங்கங்க. மாலில் இப்போ தான் பார்க்கிங் போட்டேன், இருங்க இறங்கி மாலை சுற்றி காட்டுறேன். நம்ம மேடம் ஒரு பாக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில், என்னன்னு தெரியலை, அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். வண்டி ஆஃப் பண்ணிட்டு வெளில போயிடுவோம், அப்போ தான் வெளிச்சமாக இருக்கும். உறவுகளே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அல் நஹில் மால். எவ்வளோ பெரிய மாலில் பாருங்கள், எவ்வளோ கார்ஸ் கிடக்கு, கார் பார்க்கிங்கை பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மால் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. சரி, மாலில் நம்ம மேடம் உடனே வந்துடுவோம்னாங்க, சரினு இங்கேயே பார்க்கிங்கை போட்டு வெயிட் பண்ண உறவுகளே. நம்மளோட மேடம் இன்றைக்கி நமக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிளாக் கலர் பாக்ஸு, குருவி படம்லாம் போட்டிருக்கு. வாங்க, என்ன உள்ளார இருக்குன்னு அரேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். இதோ அனூஸ் கிஃப்ட்னு போட்டிருக்கு, கோல்டு கலரில் ஒரு குருவி படம் போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணுற ஐயப்பா, ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளார ஏதோ சாக்லேட் மாதிரி இருக்கு உறவுகளே. பாருங்க இந்த ரெண்டு வகை சாக்லேட் இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி இருக்கு, சுற்றி சாக்லேட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒன்று ஒன்று தின்ட்டு நம்ம ரூமுக்கு எடுத்து போய்ட்டு மாப்பிள்ளைங்களோட சாப்பிடுவோம். சாக்லேட் ஃப்ளேவர் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரெண்டு ஒன்று போதும், ரூமுக்கு போயிட்டு சாப்பிடுவோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 9:35 உறவுகளே. மேடம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. நான் பார்க்கிங்லேருந்து கேட் நம்பர் 4 போயிட்டுருக்கேன் உறவுகளே. ஆமாம், கேட் நம்பர் 3 இறக்கி விட்டேன், அவங்க அப்படியே சுற்றி கேட் நம்பர் 4 வந்து நிற்கிறேன். கம் குவிக்கலின்ட்டாங்க. காலையில் 11 ஆரம்பித்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாருங்கள், எனக்கு லீவு இல்லை. 11 ஆரம்பித்த வேலை, மதியானம் கொஞ்சோண்டு கீரை சாம்பாரை சாப்பிட்டு. ஆமாம், வேலை அதுக்கப்புறம் வந்தேன். இப்போ தான் முடியுது, 9:35 ஆகுது. ரூமுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ரூமுக்கு போயிட்டு இதோட இந்த விழாக முடிக்கலாம் உறவுகளே. ஆமாம், பார்த்துங்க வெள்ளிக்கிழமை ஆனால் இப்படி தான் டிராஃபிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கேட்டு வந்து இன்னும் எனக்கு முன்னாடி எத்தனை கார் தெரியுமா நிற்கிது, எப்படி 15 காருக்கு நிற்கிது. 15 காருக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். எல்லா காரும் போன பிறகு தான் கேட் நம்பரு போர் வரும், போர் அப்புறமா தான் மேடமுக்கு ஃபோன் அடிக்கணும். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:58 ஆகுது, நெருக்கி 10 ஆகிடுச்சு உறவுகளே. மழை வேறு நைஸாக தோறிட்டு இருக்கு. வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டியூட்டி முடியுது உறவுகளே. காலையில் 11:12 போல், 11 எழுந்திரிச்சு 12 ஸ்டார்ட் ஆனது ஒர்க்கு, இப்போ தான் முடியுது. மதியானம் கொஞ்சோண்டு கீரை சம்பாதான் சாப்பிட்டா, ரூமில் மாப்பிள்ளைங்க வேறு ஏதாவது சமைச்சிட்ருப்பாங்க, எல்லாம் வண்டி கிடக்குது. அம்மா மாப்பிள்ளை எனக்கு வெள்ளிக்கிழமையில நம்ம ரூமில் ஆஜராகிட்டாங்க. என்ன சாப்பாடுன்னு அங்கே உள்ளார போய் பார்த்துட்டு அதோட இந்த விழாக முடிச்சிடலாம். பாண்டி மச்சான் வந்திருக்காப்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உனக்கு டியூட்டி அமைச்சா? வேலை வந்துருச்சு, அவங்க போயிடும். ஆமாம், நேரத்தை போய் நகில் மாலை விட்டுருங்க. இது என்னது, குப்பையை போட சொல்லியிருக்காங்க. குப்பையில் போட சொல்லியிருக்காங்களா? சரி சரி. ரூமில் யாராக இருக்கா? ரூமில் வந்து வினோத், யோகராசு. யோகராசு அப்புறம் ஆளு. நம்ம ஆளு ஓகே. என்ன சமையல்னு வாங்க பார்ப்போம். ஓட்டுற காரு அதான் பார்த்துங்க, ஃபார்ச்சுனரு. பாய் பாய் மாப்பிள. ஓகே ஓகே, போயிட்டு வா. ம், நீ குளிச்சியா? நீ குளிச்சதுனால தான் மழை வந்துருக்கு. போ, என்னது ரூமெல்லாம் கிளீனாக இருக்கு. என்னது, என்ன சாப்பாடு இன்னைக்கு ரூமில்? இது என்னது, சிக்கன் கப்சாவா? போட இன்னைக்கு அடிபூட்டி சிக்கன் கப்சா. இது என்னது, இங்கே இருக்கு மட்டனு. அப்போ இன்னைக்கு மட்டன் குழம்பு கப்சா சாப்பாடு போடு. இதோடு இந்த விழாக முடிக்கிறோம். எங்கள் ரூமில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கப்சா, மட்டன் குழம்பு, சோறு, அது ஆளு மட்டன் கழிவிட்டுருக்காப்புல. நாங்கள் வீடியோ பண்ணல, அந்த ரொட்டீன் இதோட நாங்கள் முடிக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஆளோட பேர் மணி, நோட் பண்ணிக்கோங்க. ஆளோட பேர் மணி, வினோத் மாப்பிள்ளை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் மாப்பிள்ளை. ஓகே, ஆண்டி மாச்சாம் பேசாப்பிள்ள இல்லை. உறவுகளே, பாத்திரத்தெல்லாம் வளர்க்கி மாப்பிள்ளைங்க பயங்கரமாக சமைச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி மணி கரெக்டாக 10 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, மத்தியானம் பேச்சுலர் குக்கிங் போடலை, அந்த கவலையிலேயே நான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளைங்க மட்டன் கறி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், தடபுடலாம் சமைச்சு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பேச்சுலர் குக்கிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது என்னடா ஏப்பான்னு கேட்குறீங்களா, இதுதாங்க விஷயமே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கப்சா. இங்கே பாருங்கள், சிக்கன் பீஸு போட்ட கப்சா செஞ்சுருக்காங்க. கடைசியாக இருங்க, தட்டில் போட்டு கொட்டி காட்டுறேன் எல்லாத்தையும்.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கப்ஸாக ரெடி ஆகிட்டு வேற லெவலில் கலர்ஃபுல்லாக சிக்கன்லாம் சிக்கன்லாம் வந்திருக்கா நல்லா இருக்கா? நாங்கள் நண்பர்களோட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சமைச்சது இவர் தான் பார்த்துங்க, க்ளோஸ் அப் வைக்கிறேன். நல்லா இருக்கா? இது நானும் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். அதான்டா அடிப்படையாக இருக்குது சிக்கன் கப் சார், நீங்களும் ரூமில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம், ஓகே பாய். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாப்ல, இது கமெண்ட்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்க பையனுக்கு எல்லா வீடியோவும் காட்டலாம் அப்படின்ட்டு. ஒரு வாய் சாப்பிடுறேன்.